அழைக்கிறான் மாதவன். ப்ரோ, போன வாரம் உங்கள்கிட்ட நான் வந்து திதி தேவதை வழிபாடு, திதி தேவை எனக்குரிய திதி தேவதை என்னன்னு சொல்லி கேட்டிருந்தேன். நீங்கள் அதுக்கு ரிப்ளை பண்ணியிருந்தீங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ப்ராப்ளம்ஸ் வந்து நிறைய இருக்குன்னு உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். இந்த மந்திரம் தொடர்ந்து சொல்லிட்டு வந்தால் சரியாகுமான்னு கேட்டிருந்தேன். நீங்கள் சொல்லிட்டே வாங்க இந்த மந்திராவன்னு சொல்லி ரிப்ளை பண்ணியிருந்தீங்க. ரொம்ப 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 தேங்க்ஸ் ப்ரோ. அந்த ஒரு வாரமாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ நேரம் வந்து சாமி ரூமில் சொல்ல முடியுமோ அப்போ சொல்லுவேன். நான் சும்மா இருக்கிற நேரம் எனக்கு ஏதாவது ஒரு தாட்ஸு வந்துச்சுன்னா அந்த தாட்ஸை நினைக்காம இந்த மந்திரத்தை, நீங்கள் சொன்ன மந்திரத்தை வந்து மனப்பாடம் பண்ணி நான் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து கண்டினியூவாக நான் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன் ப்ரோ. இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குங்க ப்ரோ. என் மனசும் கொஞ்சம் மாறுதலாக இருக்குது, என் ஹஸ்பண்ட் மனசும் கொஞ்சம் மாறுதலாக இருக்குது. நாங்கள் இப்போ வந்து ஒரு 2 டேஸ் 3 டேஸாக வந்து நல்லபடியாக வந்து நாங்கள் இருக்கிறோங்க ப்ரோ. ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல அனுசரணையாக நாங்கள் இருக்கிறோங்க ப்ரோ. ரொம்ப ரொம்ப நன்றிங்க ப்ரோ. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. நீங்கள் வந்து இதை ஒரு வீடியோவாக நீங்கள் வந்து டெலிகாஸ்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப எல்லாத்துக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ப்ரோ. என்னால் முடிஞ்ச அளவு எவ்வளோ தூரம் இந்த மந்திராவத்தை சொல்லிகிட்டே இருக்க முடியுமோ அவ்வளோ தூரம் நான் சொல்லிகிட்ருக்கேங்க ப்ரோ. காலைல எழுந்திரிச்ச உடனே தூங்கும் போது இந்த மந்திராவை வந்து நான் வந்து உச்சரிச்சுக்கிட்டே இருக்கேன் மனசுக்குள்ளே ப்ரோ. மாற்றங்கள் எனக்கு நல்லா தெரியுது ப்ரோ. ரொம்ப ரொம்ப வெரி வெரி தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. எல்லோருக்கும் வணக்கம். மனிதனோட வாழ்க்கைக்கு இலக்கு என்பது அவசியமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நிச்சயமான ஒரு அவசியமான ஒரு ஒன்று. ஏன் அப்படின்னா, இந்த இலக்கு அப்படின்றது எல்லா இடத்துலையும் இருந்துட்டு தான் இருக்கு. இன்னைக்கு இந்த சேரை எடுத்து நான் இப்போ நாங்கள் நகர்த்தணும் அப்படின்னா இது ஒரு இலக்கு. அந்த நோட் எடுத்து நான் சில விஷயங்களை எழுதணும் அப்படின்னா இது என்னோட இலக்கு. அதுதான் என்னோட டார்கெட், அதுதான் என்னோட எய்ம். இப்போதைக்கு நான் அதை எழுதணும். இப்போ நீங்கள் படிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா அது உங்களோட இலக்கு. அப்போ ஒரு ஒரு விஷயத்துலையும் நம்ம இலக்குன்ற ஒரு விஷயம் இருந்துகிட்டு தான் இருக்கு. ஆனால் நம்மளோட லைஃப்பில் மட்டும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு இலக்கே இல்லாமல் ஓடிட்டுருக்கோம். ஏதோ வாழ்க்கை போகிற பாதையில் நான் அப்படியே போயிட்டுருக்குங்க அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்கிறீங்க. நிச்சயமாக உங்களுக்கு எய்ம் அப்படின்ற ஒரு விஷயம், அந்த இலக்குன்ற ஒரு விஷயம் இருந்தே ஆகணும். என்னென்னா, இப்போது அடிக்கக்கூடிய போயிட்டுருக்கக்கூடிய அந்த ஆற்று வெள்ளத்துலேயோ இல்லை ஆற்றுலேயோ அந்த குப்பைகள்லாம் போகும் தெரியுமா? அது எங்கே போகுதுன்னு கேட்டால் அதுக்கே தெரியாது. இந்த தண்ணி அடிச்சுட்டு போகிற பாதையில் அது பாட்டு கடந்து போயிட்டே இருக்குது. அப்போ இந்த மாதிரி நம்மளும் கடந்து போகாமல் வாழ்க்கை செல்லக்கூடிய பாதையிலேயே நம்ம போகாமல் நம்மளுக்குன்ற ஒரு இலக்கு நீங்கள் வச்சுட்டு ஓட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அந்த வாழ்க்கை என்பது சிறப்பாக அமையும். இப்போ இதில் இன்னொரு கேள்வி ஒன்று வரும், வாழ்க்கை என்ன நடந்ததோ அதனால் போக முடியும், அதை நான் எப்படி மாற்றி அமைச்சு அதுக்கு ஆப்போசிட்டில் ஓட முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி வரும். உங்களை ஆப்போசிட்டில் ஓட சொல்லி சொல்லலை. ஒரு செயல் ஒன்று தேவைப்படுது, அதற்கு இலக்கு என்பது நீங்கள் வைக்கணும். 10,000 பேருக்கு நான் வந்து உபதேசம் கொடுக்கணும் அப்படின்னா அந்த 10,000 பேர் என்னோட டார்கெட்டு, இதுதான் என்னோட இலக்கு. நான் 10,000 பேருக்கு இன்றைக்கி நான் கொடுக்கணும். அப்போ அதற்கான வேலைகளை நான் பார்க்கணும். இப்போ இது எப்படி நான் பிரபஞ்சத்துக்கு ஆப்போசிட்டாக ஓடுற மாதிரி இருக்கும்? இலக்குன்றது ஒன்று வச்சா தான் நம்மளால் பயணமே பண்ண முடியும். அதற்காக இப்போ ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுறீங்க, இதே சம்மந்தப்பட்ட விஷயம் வேற ஒருத்தரும் பண்ணுறாரு. இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸில் ஈடுபடுறீங்க, இதே பிஸ்னஸ் சம்மந்தப்படுத்தி வேற ஒருத்தரும் பண்ணுறாரு அப்படின்னா அவரோட பிஸ்னஸ் நல்லா பெரிய லெவலில் டாப்பாக இருக்கும். இப்போ தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அவரை எய்மாக வச்சுக்கலாம். இவர் மாதிரி நான் வரணும், இவரை தாண்டி வரணும் அப்படின்றது அவரோட உங்களோட டார்கெட்டாக அவரை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பட் அவரை நான் கீழே இறக்கிட்டு அதற்காக நான் என்ன விஷயம் வேணால் பண்ணுவேன், அவர் அந்தளவுக்கு வளரக்கூடாது, நான் தான் இதில் டாப்பாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது பேர் பொறாமை, இது பேர் டார்கெட் கிடையாது. அப்போ டார்கெட்டுக்காக நீங்கள் பல விஷயங்களை அச்சீவ் பண்ணுறதுக்காக நீங்கள் ஓடலாமே தவிர அவரை கீழே இறக்கிட்டு தான் நான் மேலே ஏறுன்னு சொல்லிட்டு நீங்கள் இருக்கக்கூடாது. இப்போ இந்த இலக்குன்ற ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா உங்களால் பயணம் பண்ண முடியாது. இதை பற்றி தான் ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன், டிஸ்ட்ராக்ஷன்ஸ். உங்களோட லைஃப்பில் வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஒன்று இருக்குது. என்ன டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, நடுவில் அந்த டார்கெட்டை வந்து விலக்கி விட்டுட்டு நடுவில் அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய பல டிஸ்ட்ராக்ஷன்ஸில் நீங்கள் போய் மாட்டிக்கிறீங்க அப்படின் போது உங்களோட இலக்கை அடைய முடியல. அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கல அப்படின்னா How to be focused அப்படின்ற ஒரு வீடியோ போட்டிருக்கேன், மேலே கார்டில் தரம் பாருங்கள், ப்ளஸ் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் தரம் பார்த்து தெரிஞ்சுங்க. ஸோ அப்போ நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இலக்குன்ற ஒரு விஷயம் இருந்தே ஆகணும். ஏன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த டான் சிவகார்த்திகேயன் சாரோட படத்தில் டான் மூவியில் வந்து ஒரு அழகாக ஒரு டைலாக் ஒன்று வரும், எனக்கு ரொம்ப பிடிச்ச டைலாக் அது. ஃபஸ்ட்டு கல்லை விட ரெண்டாவது கல் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி போகும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஆட்டிக்கிட்டு நின்றுட்டு இருப்பாங்க, ஃபஸ்ட்டு கல் தூக்கி அடிப்பார் அது கம்மியாக போகும், ரெண்டாவது கல் தூக்கி அடிப்பார் ஜாஸ்தி போகும். ஏன் அப்படின்னா அந்த ஹீரோயின் சொல்லக்கூடியது, ஃபஸ்ட்டு கல்லுக்கு இலக்கு இல்லை, ரெண்டாவது கல்லுக்கு இலக்கு உண்டு. அப்போது நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க, சின்ன ஏதோ நீங்கள் படத்தில் வரக்கூடிய டைலாக்னு சொல்லி தூக்கி போட்டு போக வேண்டாம். ஒரு டார்கெட்டே இல்லாமல் நீங்கள் ஒரு விஷயத்தை முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா
அது ஒரு இடத்துல போய் நிற்கும், நிற்காதுன்னு சொல்லி சொல்லலை. பட் நீங்கள் இப்போ அந்த கல்லை தூக்கி போட்டதுக்கப்புறம் அது ஒரு 100 மீட்டர் கடக்குது அப்படின்னா, அந்த 100 மீட்டர் தான் இப்போ உங்களோட மைண்டில் இருக்கக்கூடிய டார்கெட். 100 மீட்டர் தாண்டணும் போது ஈஸியாக வந்து கடந்து ஒரு 150 மீட்டர் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு, இல்லை வந்து ஒரு 120 மீட்டர் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் ஃபஸ்ட்டு கல்லுக்கு அந்த இலக்கு கிடையாது, ரெண்டாவது கல்லுக்கு இலக்கு உண்டு. ஸோ அந்த மாதிரி பல எக்ஸாம்பிள் சொல்லிட்டே போகலாம். 11 வேர்ல்டு டைட்டில் வாங்கின உசைன் போல்ட்டோட ரெக்கார்டை வந்து ஒரு பெண், அலெக்சான் ஃபெலிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெண் வந்து அந்த வேர்ல்டு ரெக்கார்டை வந்து பிரேக் பண்ணாங்க. அப்போ என்ன அப்படின்னா, அவங்களுக்கு இதை விட தாண்டி ஒரு விஷயம் பண்ணுன்ற ஒரு எய்ம் இருந்துச்சு, அதை வந்து அச்சீவ் பண்ணாங்க. இப்போது பல பேர் வந்து கிரிக்கெட் பார்ப்பீங்க, கிரிக்கெட்டில் சச்சின் தான் முதல்ல வந்து 200 அடித்தார் அப்படின்னு சொல்லி இருந்திருக்கும். அப்போ அதுக்கப்புறம் வந்து 200 அப்படின்னாலே ரொம்ப பெரிய லெவலில் பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது. ஏன்னா டோட்டல் ஓவரால் ஸ்கோரை வந்து 250 அந்த மாதிரி தான் வரும். ஒரு 10-11 பேர் ஆடக்கூடிய ஆட்டத்தில் ஒருத்தரே வந்து அந்த மொத்த டார்கெட்டில் ஒரு 90-95% வந்து கவர் பண்ணியிருந்தார் அப்படின்னா எவ்வளோ பெரிய லெவலில் பார்க்கப்படும். அப்போ சச்சின் 200 அடிக்கும் போது பெரிய லெவலில் பார்க்கப்பட்டுச்சு, பெரிய வேர்ல்டு ரெக்கார்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு, ஒருத்தரும் 200 அடிக்க ஆரம்பிச்சாங்க. இப்போ ரோஹித் சர்மா வந்து பார்த்தீங்கன்னா 3 வாட்டி 200 அடிச்சிருக்காரு, 264 அடிச்சிருக்காரு. ஷேவாக் 200 அடிச்சிருக்காரு, மார்டின் குப்டில் 200 அடிச்சிருக்காரு, அதே மாதிரி வந்து கிறிஸ் கெயில் அடிச்சிருக்காரு. இந்த மாதிரி ஒருத்தர் எப்போ ரெக்கார்ட் பிரேக் பண்ணுறாங்களோ அப்போ தான் மைண்ட் என்ன அப்படின்னா அதை தாண்டி யோசிக்க ஆரம்பிக்குது. அது வரைக்கும் இந்த விஷயத்துக்குள்ளேயே தான் யோசிக்க ஆரம்பிக்குது. இப்போ 100 மீட்ரு அப்படின்றது தான் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னா, யாராவது ஒருத்தர் அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னா தான் மைண்டு கொஞ்சம் இது வந்து சாத்தியம் உள்ள விஷயம் தான் போல, சாத்தியம் இல்லாத விஷயம் கிடையாதுன்னு சொல்லி மைண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் ஈஸியாக ஓட முடியுது. அப்போ அந்த இடத்துல ஒரு கோல், அந்த இடத்துல ஒரு எய்ம் அப்படின்ட்டு ஒரு விஷயம் வருது. அப்போ அதுக்கு தாண்டி உங்களால் ஓட முடியுது. அப்போது மனிதனோட செயல் எப்படி இருக்குது அப்படின்னா, அதை தாண்டி ஓட முடியுன்றது ஆல்ரெடி ஃபிக்ஸ்டு தான், ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒன்று தான். பட் ஏன் முடியல அப்படின்னா மைண்டில் நீங்கள் ஃபிக்ஸ் ஆகிட்டீங்க, இவ்வளோ தான் நம்மளால் பண்ண முடியும் அப்படின்றது ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அப்போ ஒருத்தர் அதை பிரேக் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, டோட்டலாக எல்லாரோட மைண்ட்லையும் உடையுது இந்த விஷயம். உடையும் போது அதை தாண்டி அச்சீவ் பண்ணுறான். 200ன்றது 219 மாறுது, 240 மாறுது, அப்புறம் 264 மாறுது. இப்போ இந்த 264 ரெக்கார்ட் ஈஸியாக பிரேக் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். எப்போ உங்களால் முடியும் சொல்லி நம்புறீங்களோ அப்போ தான் அனைத்து விஷயங்களும் உங்களால் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி இன்னும் பல ரெக்கார்டு என்ன அப்படின்னா, உசேன் போல்ட் வந்து 100 மீட்டரை 9:58 வந்து முடிச்சிருந்தார். இது வந்து இருக்கிறது மிகப்பெரிய ஒரு ரெக்கார்டாக இருந்துச்சு. இப்போ ஸ்ரீனிவாச கவுடான்னு சொல்லிட்டு கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு நபர் 9:55 வந்து 100 மீட்டரை வந்து கவர் பண்ணியிருக்கிறார். ஏன் அப்படின்னா அது ஒரு டார்கெட்டு. நீங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கும் டார்கெட் வச்சு நீங்கள் ஓட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா தான் உங்களோட லைஃப்பில் நிச்சயமாக அடுத்தடுத்து பயணம் பண்ணி போகவே முடியும். நீங்கள் எதுவுமே பயணம் பண்ணாமல், நீங்கள் எதுவுமே ஒரு எய்மே இல்லாமல் டார்கெட்டே ஃபிக்ஸ் பண்ணாமல் ஓடுறீங்க அப்படின்னா வாழ்க்கையில் நிச்சயமாக அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு நிலையை அடையவே முடியாது. அப்போ நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படின்னா ஒரு எய்மை ஃபிக்ஸ் பண்ணுங்கள், அந்த எய்மில் நில்லுங்க. இப்போ வாழ்க்கையில் இந்த விஷயத்த தான் நான் பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த விஷயத்துக்கு என்னென்னலாம் தேவையோ அதற்கு நீங்கள் ஓட ஆரம்பிக்கணும். அதை தாண்டி இல்லை இப்போதைக்கு இந்த விஷயம் வந்து எனக்கு செட் ஆகலை, திரும்ப நான் வேறு விஷயம் மாற்றுறேன் அப்படின்னா அதில் லெசன்ஸ் உங்களால் லேர்ன் பண்ணவே முடியாது. எப்போ நீங்கள் அதிகமான லெசன்ஸ் அதில் லேர்ன் பண்ணுறீங்களோ அதில் அப்போ தான் நீங்கள் கிங்காக இருக்க முடியும். ஒரு டைம் வந்து இல்லை இதில் எனக்கு ஃபெயிலியர்ஸ் வருது, செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓடிட்டே இருந்து அடுத்தடுத்த விஷயங்கள் மாறிட்டே இருந்தீங்கன்னா ஒரு இடத்துலையும் கொஞ்சம் கொஞ்சம் லெசன்ஸ் லேர்ன் பண்ணியிருப்பீங்களே தவிர அதில் முழுமையாக நீங்கள் ஒரு விஷயத்தை கற்றுக்க மாட்டீங்க. அப்போது ஒரு ஷார்ட் புட்டில் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஷார்ட் புட் எவ்வளோ ஒரு வெயிட்டாக இருக்கக்கூடிய ஒரு பால், இரும்பு பால். அப்போ என்ன பண்ணுறாரு, நைட்டு தூங்கும்போது கையில் ப்ரஷ் பண்ணும்போது இல்லை காலையில் எந்திரிக்கும் போது போகும்போது வரும்போது எங்கே போனாலும் ஷார்ட் புட்டை கையிலேயே வச்சுட்டு தூங்குறாரு, போகிறாரு, வராரு. ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆயிடுது அப்படின்னா இவ்வளோ வெயிட்டாக இருக்கக்கூடிய அந்த பால் கையிலேயே இருந்து பழக்கமாகி ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. போயிட்டு வந்து தூக்கி அடிக்கிறார், ஷார்ட் புட்டை தூக்கி அடிக்கிறாரு. யாரும் தூக்கி அடிக்கக்கூடிய முடியாத அளவுக்கு போய் ஒரு மீட்டரை தொடுது. என்ன ப்ராக்டிஸ் தான், கையிலே வச்சு அதை ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறாரு. அப்போது ஒரு விஷயமும் இது என்னால் முடியாதுன்னு சொல்லி நீங்கள் தூக்கி போடாமல் இதனால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான முயற்சி நீங்கள் என்ன எடுத்திருக்கீங்கன்றதை பார்த்து உங்களோட லைஃப்பில் நீங்கள் அப்ளை பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில் சக்ஸஸ் என்பது நிச்சயமாக தேடி வரும். அப்போ ஒரு மனிதனுக்கும் லைஃப்பில் டார்கெட் அப்படின்றது ஒன்று வேணுமா, இலக்கு அப்படின்றது ஒன்று வேணுமா அப்படின்னா 100% இல்லை 200% வேணும். அப்போ தான் அவனோட லைஃப் பெரிய லெவலில் சிறப்பாக அமையும். ஸோ இந்த விஷயம் புரிஞ்சுருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உன் வாழ்க்கையில் சிறப்பான விஷயங்கள் அடையணும் அப்படின்னா அதிகாலை எனக்குடைய பழக்கத்தை வச்சுக்கோன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்க சொல்லி சொல்கிறாங்க. நானும் எந்திரிக்கணும்னு நினைக்கிறேன், அலாம் வச்சுலாம் படுக்கிறேன், பட் என்னால் எந்திரிக்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய பல பேருக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, 21 டேஸ் சேலஞ்ச் வச்சுருக்கோம். இந்த 21 டேஸ் சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணுறவங்களுக்கு கிவ் அவே கொடுக்குறதாகவும் சொல்லியிருக்கோம். இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கொடுக்கப்பட்டிருக்க வீடியோவை பார்த்து தெரிஞ்சுங்க.